நம்ம வீட்டில் ஜூஸ் ஏதாவது போடும்போது சில பேருக்கு வந்து மின்ட் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னு மின்ட்டு போடுவாங்க எந்த ஜூஸும் வந்தாலும் அப்போதைக்கு அந்த லீஃப் எடுத்து நம்ம அந்த மாதிரி பிச்சு போட்டோம்னா அதோடய ஃப்ளேவரை வந்து இற வந்து இறங்குறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஐஸ் க்யூப் ட்ரேல ஒரு ரெண்டு இல்லை மூணு இலை மேக்ஸிமம் ஒரு நாலு இலை கூட எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அந்த இலையை நல்லா பிச்சு போட்டுக்கோங்க பிச்சு போட்டுட்டு அதில் தண்ணி ஊற்றி க்யூப் மேக் பண்ணிக்கலாம் அப்புறம் மட்டும் நீங்கள் எப்போ ஜூஸ் போடுறீங்களோ அப்போதைக்கு அந்த ஐஸ் க்யூப்பை எடுத்து நீங்கள் இதில் ஜூஸில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேவர் ஈஸியாகவே சீக்கிரமாகவே வந்துடும் அதே இது இப்போ நீங்கள் வெயில் காலத்தில் நம்ம வெளியில் போயிட்டு வந்தால் நம்ம மூஞ்செல்லாம் கொஞ்சம் அந்த வெயிலுக்கு எரிய ஆரம்பிக்கும் அப்போதைக்கு நம்ம வந்து ஐஸ் க்யூப்பை தேடுவோம் வெறும் க்யூப் மட்டும் வைக்காமல் இந்த புதினா ஐஸ் க்யூப்பை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸும் கொஞ்சம் க்ளோவாகும் எரிச்சலும் குறைஞ்சி நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க இதை வந்து நம்ம அரைச்சும் சில பேர் போடுவாங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸியில் போட்டு ஜூஸ் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து ஐஸ் க்யூப் ட்ரேயில் ஊற்றி அந்த மாதிரி பண்ணிவிங்க அது வந்து கொஞ்சம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி லை வைல்டான ஃப்ளேவரில் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த வெயில் காலத்தில் நம்மளுக்கு லெமன் வந்து ரொம்ப ஈஸியாகவே கிடைச்சிரும் அந்த மாதிரி நம்மளுக்கு அதிகமான லெமன் கிடைக்கும் போது நம்மளுக்கு அப்படியே வச்சிட்டோம்னா அது வந்து சம்டைம்ஸ் அழுக ஆரமிச்சிட்டு வெளியில் வச்சா வந்து காய ஆரமிச்சிடும் அந்த மாதிரி நீங்கள் வேஸ்ட்டாக்காமல் இந்த லெமனை வந்து இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா புழிஞ்சிக்கோங்க கொட்டை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா புழிஞ்சிக்கோங்க எல்லா பழத்தையுமே இந்த மாதிரி நல்லா புழிஞ்சிக்கோங்க இந்த மாதிரி நல்லா புழிஞ்சதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் பாட்டிலில் வந்து நல்லா ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஒன் வீக்கு மேலே இது வந்து நல்லா கெடாமல் இருக்கும் உங்கள் வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட்டு யாராவது வந்துட்டால் அவங்களுக்கு இந்த லெமனை ஜூஸை வச்சு நீங்கள் சீக்கிரமாகவே ஜூஸ் போட்டு கொடுத்துட்லாம் நீங்களே வெளியில் போயிட்டு வந்தாலும் நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க அப்போ அப்போதைக்கு ஈஸியாக இதை நீங்கள் ஜூஸ் போடுறது குடிக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பழமும் கெட்டு போய் நம்ம தூக்கி போடவும் தேவையில்லை இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி ட்ரிங்க் குடிச்சிக்கிட்டே இருக்குது ரொம்பவே நல்லது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டைமும் சேவ் ஆகும் இந்த வெயில் காலத்தில் நம்மளுக்கு அதிகமாக டீஹைட்ரேட் ஆகும் அதுக்கு நம்ம தண்ணி இல்லை ஜூஸ் ஏதாவது குடிச்சிக்கிட்டே இருக்கணும் இன்கேஸ் நம்மளே வெளியில் போயிட்டு வந்தபோது அப்போ அந்த வெயிலில் போயிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு ரொம்பவே தாகம் எடுக்கும் ரொம்ப டயர்டாகவும் இருப்போம் அப்போதைக்கு நம்மளுக்கு எதாவது ஜூஸ் குடிக்கணுன்னு சொன்னாலும் அதை ரெடி பண்ணி குடிக்க நம்மளுக்கு டைம் இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கிட்டோம்னா இன்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுனாவே நம்மளுக்கு ஒரு டூ மினிட்ஸ்லேயே ஜூஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி ட்ரிங்க் குடிச்சுக்கலாம் உங்கள் வீட்லையே திடீர்னு யாராவது கெஸ்ட் வந்துட்டாலோ அவங்களுக்கு இதே மாதிரி இந்த ட்ரிங்கை வந்து ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அது எப்படி ரெடி பண்ணுறதுக்கப்புறம் ஒரு டம்ளர் சுகர் எடுத்துக்கோங்க அந்த சுகருக்கு முக்கால் டம்ளர் தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க விடுங்க அடுப்பில் நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க விடுங்க இதுக்கு வந்து சிங்கிள் ஸ்ட்ரிங் கம்பி பதங்கிற பதம் தேவையே கிடையாது இதுக்கு லைட்டாக பிசு பிசுன்னு இருந்தால் போதும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் நல்லா இப்போ தான் கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ கொதிக்க ஆரமித்தோடனே எனக்கு லைட்டாக பிசு பிசுனு வந்தால் போதும் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் லைட்டாக தான் பிசு பிசுனு இருக்குது இந்த மாதிரி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனே வந்து ஃபுட் கலர் சேர்த்தணும் ஆடினதுக்கப்புறம் சேர்க்கக்கூடாது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனே வந்து ஃபுட் கலர் கொஞ்சமாக சேருங்க ரொம்ப சேர்க்காதீங்க கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே அந்த பாகு வந்து நல்லா ஆறட்டும் ஆறினதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக நான் வந்து எசன்ஸ் சேர்க்குறேன் இதில் கொஞ்சமாக சேருங்க ரொம்ப சேர்க்காதீங்க இல்லைனா ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும் இதில் வந்து நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் இல்லை மில்க் எசன்ஸ் எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக எசன்ஸ் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஆறுனதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸில் வந்து நீங்கள் ஊற்றி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் வெளியில் வச்சிருந்தா ஒரு மூணு மூணு நாளைக்கு நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா மோர் தென் ஒன் வீக்ஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நல்லா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து கெஸ்ட்டோ இல்லை நீங்களோ வந்து வெளியில் போயிட்டு வந்தால் நீங்கள் சூப்பராக வந்து சீக்கிரமாகவே ட்ரிங்க் ரெடி பண்ணி நீங்கள் குடிச்சுக்கலாம் இந்த சிரப்போட நீங்க சப்ஜா சீட் ஆட் பண்ணி இந்த நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா குடிச்சு பாருங்க அவ்வளோ ரீஃப்ரெஷ்ஷாக நீங்க ஃபீல் பண்ணுவீங்க நீங்க கடையில் போய் இதுக்குன்னு நீங்க ரோஸ் மில்க் வாங்கி குடிக்கணும்னு தேவையே கிடையாது இது வந்து ரோஸ் மில்க் டேஸ்ட் அப்படியே இருக்கும் இதுல அப்படி இல்லைன்னா இதுல இந்த சிரப்போட நீங்க லெமன் ஆட் பண்ணி குடிச்சு பாருங்க அதுவும் செமையாக இருக்கும் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த இலை பெயர் பேசு லிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க தமிழ்ல திருநீற்று பச்சைன்னு சொல்லுவாங்க இது வந்து மோஸ்ட்லி ஃபாரின்ல உள்ள எல்லா ரெசிப்பிலையும் கண்டிப்பாக இது இல்லாமல் இருக்கவே இருக்காது எப்படி நம்ம இங்கே இந்தியாவில் கொத்தமல்லி கருவேப்பில் இல்லாமல் சமைக்க மாட்டோமோ அதே மாதிரி ஃபாரின்ல இது இல்லாமல் சமைக்கவே மாட்டாங்க ஃபினிஷிங்ல கண்டிப்பா இந்த இலையை இருக்கும் குறிப்பாக நூடுல்ஸ் பாசால கண்டிப்பாக இதை ஆட் பண்ணிருவாங்க அதோட ஃப்ளேவர் வந்து செமையா இருக்கும் இந்தியாவில் வந்து நம்ம துளசி வகையை சார்ந்த ஒரு இலை தான் இன்னுது நம்ம எல்லார் வீட்லேயும் கு முக்கியமாக இருக்கக்கூடிய செடிகளில் இதுவும் ஒன்று இதில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது இதில் வரக்கூடிய சீடு தான் வந்து நம்ம சப்ஜா சீடுன்னு சொல்லி நம்ம கடையில் போய் வாங்குவோம்ல அதுதான் அந் இதுலேருந்து வரக்கூடியதான் அந்த சப்ஜா சீட் அந்த சப்ஜா சீடு வந்து நம்ம உடலுக்கு அவ்வளோ குளிர்ச்சி தரக்கூடியது நம்ம மோஸ்ட்லி வந்து ஜூஸ் சர்பத் ஃபலூடா அந்த மாதிரி இதில் வந்து கண்டிப்பாக அந்த சப்ஜா சீடை ஆட் பண்ணிக்குவோம் இதை இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இலையாக வந்து இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து ஒரு சொலகுல மேலே ஒரு துணியை வச்சு இதை நல்லா காய விட்டுருங்க மேக்ஸிமம் ஒரு ரெண்டு நாளைக்கு நல்ல வெயில் அடிக்கும் போது இதை வச்சுட்டு நீங்கள் பாருங்கள் இது நல்லாவே கிரு காஞ்சு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இது வேறு ஒன்றுமே கிடையாது நம்ம கடையில் போய் வாங்கக்கூடிய ட்ரை பேசி லீவ்ஸ் தான் மிக்ஸடு ஹேப் அந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம இந்தியாவிலே விலகக்கூடிய மருத்துவ குணம் உடைய அனைத்து செடியிலையும் சேர்ந்தது தான் அது ஆனால் வந்து நம்மளுக்கு அதோடய பலன் தெரியாத இருக்கனால நம்ம கடையிலேயே போய் நம்ம வாங்குகிறோம் அதை வந்து இந்த மாதிரி காய வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா உங்கள் வீட்டிலையே சூப்பரான டெலிஷியஸான பாஸ்தா நூடுல்ஸ் அந்த மாதிரி நீங்களே செஞ்சு கொடுக்கலாங்க குழந்தைங்களுக்கு ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க வெளியில் வாங்குகிற ஃபுட்டையும் நம்ம தவிர்க்கலாம் இந்த மாதிரி டூ டேஸ் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது இதை ஒரு டைட்டான கண்டெய்னர் பாக்ஸில் நல்லா ஒரு வாட்டை க்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க நீங்கள் என்றைக்கு சமைக்கிறீங்களோ அந்த அப்போதைக்கு லைட்டாக ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக எடுத்து அப்போதைக்கு கையில் கொஞ்சமாக க்ரஷ் பண்ணிக்கங்க நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு நல்லா போட்டிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் வந்து சூப்பராக வரும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஹெல்த்துக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரொம்ப மணியும் சேவ் ஆகும் நம்மளுக்கு ஏன்னா வந்து நம்ம ஸ்டோரில் கொஞ்சமாக வாங்கினாலும் அது ப்ரைஸ் வந்து கூட தான் இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி நீங்களே வந்து நம்ம வீட்டில் ரெ பண்ணி வச்சுக்கலாம் இப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டுக்கு திடீர்னு யாராவது கெஸ்ட் வர மாதிரி இருக்கும் அப்போதைக்கு நம்மளுக்கு ஐஸ் வாட்டர் நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்காது அப்போதைக்கு நம்ம ஐஸ் வாட்டர் வைக்கணும்னு நினச்சாலும் அது வந்து சீக்கிரமாகவே கூலிங் ஆகாது அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஐஸ் வாட்டர் ஸ்டக்குன்னு கிடைச்சிரும் மேக்ஸிமம் டென் மினிட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து ஐஸ் வாட்டர் ரெடி ஆயிரும் உங்கள் வீட்டில் கிளாஸ் பாட்டில் இருந்துச்சுன்னா அந்த கிளாஸ் பாட்டிலில் நீங்கள் தண்ணி ஊற்றி வைங்க எப்போதும் கூலி ஆகிற கூலிங்கோட சீக்கிரமாகவே ஆயிரும் உங்கள்கிட்ட கிளாஸ் பாட்டில் இல்லைன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலில் தான் நீங்கள் தண்ணி வைக்க போறீங்கன்னா அப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் காட்டன் துணி எடுத்துட்டு அதை வந்து தண்ணியில் நினச்சிக்கோங்க தண்ணியில் நினச்சிட்டு நல்லா புழிஞ்சிருங்க சுத்தமாக அதில் தண்ணீர் இல்லாத மாதிரி நல்லா புழிஞ்சிக்கோங்க இந்த மாதிரி நல்லா புழிஞ்சதுக்கப்புறம் அந்த பாட்டிலோட நல்லா சுற்றி வைங்க அந்த துணியை வந்து இந்த பாட்டிலில் மாதிரி நல்லா சுற்றிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா போதும் மேக்ஸிமம் டென் மினிட்ஸில் வந்து நல்லா கூலிங் ஆகி நல்லா உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் சீக்கிரமாகவே கூலிங் ஆகிரும் உங்கள் வீட்டில் கிளாஸ் பாட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் கிளாஸ் பாட்டிலே வைக்கலாம் அதுவும் சீக்கிரமாகவே உங்களுக்கு கூலிங்காக ஆகிரும் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சம்மர் சீசனில் நம்மளுக்கு அதிகமாகவே லெமன் கிடைக்கும் அந்த மாதிரி லெமன் போது நம்ம நிறைய ஜூஸ் நிறைய யூஸ் பண்ணிவிட்டு சக்கையை வந்து இந்த மாதிரி தூக்கி போட்டுறாதீங்க அதுலேயும் நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது அதாவது தான் இப்போ பார்க்க போகிறோம் ஏன்னா வந்து சம்மர் சீசனில் உங்களுக்கு எப்போல்லாம் வந்து லெமன் கிடைக்குதோ அதை வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஒரு ஹெல்த்தியான டிப்ஸ் கூட அந்த லெமனோட சக்கையை வந்து இந்த மாதிரி ரெண்டாக நல்லா கட் பண்ணிக்கோங்க ரெண்டு இல்லை நாலாக கூட நீங்கள் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தனித்தனியாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தனித்தனியாக கட் பண்ணிவிட்டு ஒரு ட்ரேயில் போட்டு நல்லா வெயிலில் காய விட்டுருங்க அது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா காய விட்டுருங்க இது நல்ல வெயில் படித்தோம் ஒரு டூ டேஸ்லேயே நல்லா காய்ச்சிரும் வெயில் இல்லைன்னா ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் ஆகும் நல்லா கா வெயிலாக காய விட்டுருங்க இந்த மாதிரி தனித்தனியாக வச்சுக்க நல்லா காய விட்டுருங்க இங்கே பாருங்கள் எனக்கு ஒரு த்ரீ டேஸ் ஆச்சு இது காயிறதுக்கு இதை இந்த மாதிரி நல்லா காய்ஞ்சு இங்கே பாருங்கள் த்ரீ டேஸ்க்கு அப்புறம் நல்லா காஞ்சிருக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது சுத்தமாக அந்த ச ஈரப்பதமே இல்லை பாருங்கள் உங்கள் அதில் இப்போ பாருங்கள் உடைக்கணும் நல்லா ஈஸியாக உடைக்க வருது இந்த மாதிரி நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் மேலே உள்ள ஸ்கின் லேயர் மட்டும் இருக்கும் பாருங்கள் அதை அந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடுங்க நீங்கள் அதை காய வைக்கிறதுக்கு முன்னாடி ரிமூவ் பண்ணாலும் சரி அது வந்து காய வைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு அதுக்கு இந்த மாதிரி காஞ்சதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக எடுக்க வந்துடும் இந்த மாதிரி அந்த ஸ்கின்னெல்லாம் ஃபுல்லாக எடுத்துட்டு லெமனோட அந்த தோலை மட்டும் நம்ம இப்போ எடுத்துக்கிறோம் தனியாக இங்கே பாருங்க நான் எல்லா ஸ்கின்னையுமே எல்லாம் சூப்பராக ரிமூவ் பண்ணிவிட்டேன் இங்கே பாருங்கள் எல்லாத்தையுமே சூப்பராக ரிமூவ் பண்ணியாச்சு இந்த மாதிரி ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் இதை வந்து இப்போ நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சுக்கிறேன் நல்லா பவுட்ரு ஆகிற வரைக்கும் நல்லா நைஸாக அடிச்சுக்கோங்க இங்கே வாங்க சூப்பராக நம்ம ஆக்கியாச்சு இப்போ இதை வந்து ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் வந்து நல்லா கொட்டிக்கோங்க இதை வந்து உங்கள் வீட்டில் லெமன் சாதம் எதாவது செய்யும்போது இல்லை நான்வெஜ்ஜே செய்யும்போது இந்த பவுடரை வந்து கொஞ்சமாக எடுத்து அதில் விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு சமைச்சி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக எ எம்மியாக இருக்கும் எல் உங்கள் குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க லெமன் முக்கியமாக நீங்கள் நான்வெஜ்ஜில் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து இன்னும் அதிகமாகி கொடுக்கும் இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்